பாமக முதல்வர் வேட்பாளராக அன்புமணி நிறுத்தப்படுவார் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் மாநாடு சேலம் மாவட்டம் எருமாபாளையத்தில் நடந்தது. ஞாயிறன்று இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் அந்த மாற்றத்தை அளிக்க பாமகவால் தான் முடியும் என்றும் கூறினார். வரும் 2016 சட்டசபை தேர்தலில் பாமக சார்பில் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி போட்டியிடுவார் என்றும் அறிவித்தார். அவர்களை 2016 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக முன்னெடுத்து அவரது தலைமையிலான அணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்காக அயராது உழைப்பது என்று மாங்கனி நகரம் சேலத்தில் நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டில் தலைமை சிறப்பு பொதுக்குழு தீர்மானத்தை இன்று நாங்கள் பாமக ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அன்புமணி உறுதியளித்தார். நாம் ஆட்சிக்கு வந்து பதவியேற்று அடுத்த ஒரு மணி நேரத்திலே அந்த முதல் கல்வெட்டில் தமிழ்நாட்டிலே அத்தனை மதுக்கடைகளை மூடிவிடுவோம், ஒழித்துவிடுவோம். மாநில தலைவர் மணி தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் வன்னியர் சங்க தலைவர் குரு மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனா்.